प्रेमलता விஜயகாந்த் விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளார் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் விவரம் என்ன அபிநயா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் தற்போது போட்டியிடுவதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவர் முதல் முறையாக விருப்ப மனுவை வழங்கியிருக்கிறார் ஆனால் விருப்ப மனுவில் எந்த தொகுதி என்கின்ற அந்த பெயரை குறிப்பிடாமல் தற்போது விருப்ப மனு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த தேர்தலின் போதே இவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்போது போட்டியிடாமல் தவிர்த்திருந்தார் இந்த நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தற்போது போட்டியிடுவதற்கு தேமுதிக சார்பில் விருப்ப மனுவை வழங்கியிருக்கிறார் போட்டியிடக்கூடிய தொகுதியை குறிப்பிடவில்லை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது குறிப்பாக விருதாச்சலம் அரியலூர் அதே போல ரிஷிவந்தியம் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு பிரேமலதா விஜயகாந்த் சில கட்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த பகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்கின்ற அந்த பணிகளை கட்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இருந்தாலும் கூட தற்போது அதிமுகவினுடைய கூட்டணி ஒருவேளை உறுதி செய்யப்பட்டால் அந்த கூட்டணி சார்பில் ஒதுக்கக்கூடிய தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அபிநயா தொண்டர்கள் விருப்பப்பட்டால் தான் சட்டமன்றத்திற்குள் செல்வேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அரசியலிலிருந்து ஒதுங்குவதாக வி கே சசிகலா திடீரென அறிவித்துள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சசிகலா தண்டனை காலம் முடிவடைந்து கடந்த மாதத்தில் தமிழகம் திரும்பினார் இதனைத் தொடர்ந்து தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் கூறியிருந்தார் இந்நிலையில் சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலை விட்டு ஒதுங்கியிருக்க உள்ளதாக திடீரென அறிவித்துள்ளார் ஜெயலலிதா கூறியபடி 100 ஆண்டுகளுக்கும் மேலாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சி தொடர ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளென ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் வரும் தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் நம்முடைய பொது எதிரியாக ஜெயலலிதாவால் காட்டப்பட்ட திமுகவை ஆட்சியில் அமரவிடாமல் தடுக்க தொண்டர்கள் விவேகமாக பாடுபட வேண்டும் என்றும் சசிகலா கேட்டுக்கொண்டுள்ளார் தன் மீது அன்பும் அக்கறையும் காட்டிய ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்களுக்கும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமாக நன்றிகள் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது எப்படி அவரது எண்ணத்தை செயல்படுத்தும் சகோதரியாக எப்படி இருந்தேனோ அவர் மறைந்த பின்னரும் அப்படியே இருப்பதாகவும் சசிகலா கூறியுள்ளார் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்துக்காகவோ என்றைக்கும் ஆசைப்பட்டதில்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஜெயலலிதாவின் அன்பு தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்றென்றும் நன்றியுடன் இருக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சி அமைய என்றும் தெய்வமாக வணங்கும் ஜெயலலிதாவிடமும் இறைவனிடமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார் தமிழகம் திரும்பிய பின் அதிமுக பொதுச்செயலாளர் என்ற பெயரில் அறிக்கை வெளியிட்டிருந்த சசிகலா தற்போது என்றும் அன்புடன் என்று மட்டும் குறிப்பிட்டுள்ளார் சசிகலாவின் முடிவு சோர்வை தருவதாகவும் அரசியலிலிருந்து ஒதுங்க வேண்டாம் என்று தன்னுடைய வற்புறுத்தலை அவர் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார் தீவிர அரசியலில் ஈடுபடுவேன்னு சொன்னாங்களே இப்பவே வேணாமா அப்படி சொன்னாலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க நினைச்சிட்டு வந்தாங்க ஆனால் அதுவே வர்றப்பையிலேருந்து ஒரு இதாக இருந்ததும் இப்போ ஆல்மோஸ்ட் 1 மாதம் ஆக போகுது வெயிட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒதுங்கி இருந்தால் தான் எல்லாம் ஒத்துமையாவீங்க அதனால் நான் இந்த அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒத்துமையாகணுங்கிறதுக்காக அவங்க இந்த முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காங்க நிச்சயம் இப்போ எனக்கே சோர்வை ஏற்படுத்திருக்கலாம் ஐயா அவங்க வந்து நான் அந்த வந்து அறிக்கையை கொடுத்தேன் நானே பேசி பார்த்தேன் இந்த முடிவை வந்து அவங்க மறுபரிசீலனை செய்யணும்னு வலியுறுத்தி நிச்சயம் பண்ணேன் நான் ஹாஃப் அன் அவர் நான் டிலே பண்ணி பார்த்தேன் சொல்லி பார்த்தேன் அவங்க இல்லைப்பா இதுதான் சரியான முடிவு அதுக்கு மேலே நான் அவங்களை கம்பல் பண்ணி அறிக்கையை கொடுக்காம தடுக்க முடியாது அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள சசிகலாவின் முடிவை முழுமனதோடு வரவேற்பதாக பாஜக தமிழக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சசிகலா குறிப்பிட்டுள்ளதைப் போல ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்றுபட்டு திமுக எனும் தீய சக்தி ஆட்சிக்கு வராமல் தடுக்க